கால்கம் டு தண்ணியில் இது போல ஹார்பிக்க ஊற்றி பாருங்க பலாயிரம் காசு மிச்சமா அது எப்படா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு தான் இன்னைக்கு நம்ம ராசிகளாட்டா வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தீபாவளி சூப்பராக முடிஞ்சிருக்கும் இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம வீட்டில் போல் அதிரசம் முறுக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஆகும் நமுத்து போயிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா கீழே வந்து இது போல் உப்பு நம்ம எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டபாவில் வந்து கீழே வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பரோ இல்லை இது போல் பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம இது போல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எவ்வளோ நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் அந்த நமுத்து போகிற பிரச்சனை இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் ஸ்வீட் ஐட்டம்ஸ் சக்கரை இது போல் வைக்கும் போது என்ன ஆகும்னா எறும்பு வந்து அப்படியே கடிச்சு தின்னுடும் அந்த எறும்பு அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து போல் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஹைட்டுக்காக ஒரு கிண்ணத்தை வந்து கவுத்தி போட்டு அது மேலே நம்ம எந்த பாக்ஸில் வந்து அந்த ஸ்வீட் வச்சுருக்கோமோ அந்த பாக்ஸை வந்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து எறும்பு போகவே போகாது அந்த தண்ணியை தாண்டி அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வெத்தலைலாம் வாங்கினோன்னா வாங்கின அன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போச்சிங்கன்னா வதங்கி போயிடும் ஒரு மாதிரி பூசணம் புத்தா மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நம்ம வெத்தலை ஒரு மாதம் ஆனாலும் நம்ம இன்னைக்கு வாங்கினா மாதிரியே இருக்கணும்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது போல் வெத்தலையை வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுட்டு அழகாக பேப்பரில் வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த வெத்தலையில் இருக்க ஈரம் எல்லாமே வந்து அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணி இருக்கணும் அது போல் ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம இது போல் வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கலாம் உள்ள எந்த ஆரோ இல்லாத மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இது போல் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மூணு மாதம் ஆனால் வெத்தலை கிடவே கிடையாது செகண்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேப்பர் வச்சு பண்ணோம் இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னென்னா இது போல் ஒரு காட்டன் ஒயிட் கலர் கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக தண்ணி வந்து இது போல் தொளிச்சி விட்டுக்கோங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு லைட்டாக தான் இருக்கணும் அந்த வெத்தலையை வந்து இது போல் இந்த துணியில் வச்சு சுருட்டிகிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா ரெண்டு வாரம் வரைக்கும் வெத்தலை நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஓகே ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணலாம் இது போல் தண்ணியில் வந்து இந்த துணி ஒயிட் கலர் துணி தான் வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம் நல்லா வந்து இந்த துணியை வந்து சொல சொலன்னு தண்ணி ஆக்கிக்கோங்க இதுக்குள்ளே வந்து வெத்தலையை வந்து இது போல் தனித்தனியாக நீங்கள் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேக்சிமம் ஒன் வீக் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுருந்தாலும் வெத்தலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ ஃபஸ்ட் டே மட்டும் தான் வந்து அந்த தண்ணி வந்து சொல சொல்லனு இருக்கணும் நம்ம செகண்ட் டேலாம் வந்து லைட்டாக தண்ணி வந்து மட்டும் தான் விடணும் நம்ம மரநாள் மரணாலும் சொல்ல சொல்லணும்னு இருந்துச்சுன்னா வெத்தலை வந்து உள்ளே அழுவி போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மழை டைமில் வந்து ரொம்பவே சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்காமல் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது போல் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெத்தலை போதும் ஒரு நாளைக்கு நம்ம இது போல் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அந்த வெத்தலையில் இருக்க சாரி எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கணும் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா இது போல் கொதிக்க வச்சுட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை குடிச்சோம்னா நம்மளோட சளி பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தால் சங்கில் வந்து மெஷர் பண்ணி கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் கிளாஸில் வந்து மெஷர் பண்ணி கொடுங்க இதை வந்து நம்ம வந்து உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து இதை வந்து அதுக்கு மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதை வந்து நம்ம வீட்டுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அது என்னடான்னா இந்த தண்ணி இந்த வெற்றில் வந்து கொதிக்க வச்சுருந்த தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு இதை கட்டி கற்பூரம் பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் கூட சாமிக்கெல்லாம் ஏற்றுவாங்களே அந்த கற்பூரம் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்து நல்லா வந்து நுறுக்கி போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து ஒற்றணும் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பல்லி கரப்பாம்பூச்சி தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெத்தலையோட ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது நம்ம கற்பூரம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒற்றுன சேரவே சேராது இந்த எட்டுக்கால் பூச்சிலாம் வந்து இந்த கற்பூர ஸ்மெல்லுக்கு ஓடியே போயிடும் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிச்சாச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து முக்கிய எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒட்டுற கொம்பில் வந்து இந்த துணியை வந்து நல்லாவே வந்து இது போல் கட்டி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட லப்பர் பேண்ட் இருந்ததுனாலும் நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லை த்ரெட்டு போட்டு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இப்போ நான் வந்து த்ரெட்டு போட்டு கட்டி எடுத்துகிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்த தொடச்சி முடிச்சுட்டு இது போல் அந்த ஜக்கில் வந்து அந்த தண்ணியை வச்சு டிப் பண்ணி இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மாப் போடுற மாதிரி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து செவுத்தில் அங்கே இங்கே எங்கெல்லாம் வந்து ஒற்றணை சேருதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஃபுல்லாகவே இதை வச்சு எப்போல்லாம் நம்ம வந்து ஒற்றணை க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதனால் ரெண்டு பெனிஃபிட் மறுபடியும் வந்து ஒற்றனை அவ்வளோ சீக்கிரம் சேரவே சேராது அந்த தண்ணி வந்து ஈரமாக இருக்கிறதுனால அந்த செவுத்தில் வந்து எதனா அழுக்கு இருந்தாலும் உடனே வந்து அந்த அந்த ஈர அந்த துணிலேயே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஜக்கில் இருக்க தண்ணியை ஒற்றை அடித்து முடிச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் இது போல் சிங்க்கில் அதுக்கப்புறம் டாய்லெட்டில் ஊற்றுனா கரப்பாம்பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் அடுத்த டிப்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இது போல் ஒரு குண்டு கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இந்த தாலிப்பு கரண்டி சொல்லுவாங்கள்ல அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இது போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் என்ன நல்லா ஹீட் ஆன பிறகு வந்து நம்ம கொஞ்சோண்டு பூங்கற்பூரம் இந்த கட்டி கற்பூரம் இருக்க பார்த்திங்களா பூங்கற்பூரத்தை தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இந்த பீரோலாம் போடுவோமே அந்த கற்பூரத்தை வந்து நம்ம வந்து போடக்கூடாது அதனால் நல்ல சிம்பிளையே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் எனக்கே வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து ஃபயர் ஆகிடுச்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நெருப்பை வந்து ஊதி விட்டால் அணைஞ்சிரும் இந்த நல்லா இந்த எண்ணெய் வந்து சுட சுட இருக்கணும் நம்ம குழந்தைங்களோட கை அதாவது நம்ம கை வந்து பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் அந்த மாதிரி சூட்டில் நம்ம என்ன பண்ணால் நம்ம குழந்தைங்களோட கை கா முதுகு அதுக்கப்புறம் நெஞ்சு முதுகு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களோட உடம்பு ஃபுல்லாக வந்து தடை விட்டிங்கன்னா அவங்க சளி வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நெஞ்சி சளி கொர் கொர் அப்படின்னு இருந்துச்சு நைட்டெல்லாம் அவங்களால தூங்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இது போல் வெத்தலை ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் பூங்கார்பூரம் இருக்குல்ல அதை வந்து இது போல் ஃபுல்லாக வந்து ஒரு வெத்தலையில் தேய்ச்சிட்டு ஒரு மெழுகு வத்தி எடுத்துக்கோங்க மெழுகு வத்தியில் வந்து இது போல் வந்து வெத்தலையை காட்டிக்கோங்க நான் எப் இப்படி காட்டுறோன்னு பாருங்கள் அது போல் வந்து நீங்கள் மெழுகு வத்தியில் வந்து நல்லா வெத்தலையை காட்டிட்டு அந்த வெத்தலை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்மளோட குழந்தைங்களோட நெஞ்சு மேலே வந்து நம்ம இது போல் வந்து பத்து மாதிரி போட்டு விடணும் இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களோட நெஞ்சு சளி வந்து சுத்தமாக சரியாயிடும் நீங்கள் இது போல் டூ டைம்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ மாத்திரை செலவு பண்ணியிருந்தால் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருந்தாலும் இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடச்சிருக்காது சின்ன பிறந்த குழந்தை கூட இது போல் ட்ரை பண்ணலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு பீரோவில் வந்து இது போல் கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வெத்தலையில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து தொடைச்சிட்டு நம்ம புடவைங்களுக்கு நடுவில் இது போல் வச்சுக்கலாம் இந்த ஒயிட் கலர் சேரிலாம் வைக்காதீங்க சப்போஸ் வெத்தலையில் வந்து ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஸேரீல வந்து அந்த பிளாக் பிளாக்காக வந்து பிடிச்சிக்கும் மோஸ்ட்லி வந்து இது போல் ஸேரீயில் வந்து அந்த வெத்தலை வந்து ஒட்டாத மாதிரி நீங்கள் வந்து வைங்க இது போல் ஓரங்களில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த சேரீக்கும் அந்த வெத்தலைக்கும் நடுவில் கேப் இருக்கும் அந்த வெத்தலோட ஸ்மெல்லுக்கு நம்ம பீரோல எந்த கரப்பாம எதுவுமே வராது அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம தலையில் அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்குது முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது முடி ரொம்ப கொட்டுது அட என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க இந்த டிப்ஸை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட முடியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது நம்ம தலையில் பேன் தொல்லையும் இருக்காது இது போல் நம்ம வீட்டில் அரிசி வந்து கழுவும் பார்த்தீங்களா ஊற வை போது அந்த ஊற வைக்கும் போது அரிசி கழுவுற அந்த தண்ணி தான் நமக்கு வேணும் அந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கொத்து அளவுக்கு வேப்பில அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில கொஞ்சமாக டீத்தூள் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் போட்டால் வந்து செட் ஆகுறவங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே எனக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து போட்டால் வந்து செட் ஆகலை ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இதை மட்டும் போட்டு இது போல் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் அந்த இலையில் இருக்கிற சாரி எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் இந்த தண்ணியோட கலர் வந்து இது போல் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும் அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு ரெண்டு ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி இது போல் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து மைல்டான ஷாம்பு இந்த பேபி ஷாம்பு அதுக்கப்புறம் கெமிக்கல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கிற ஷாம்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு இந்த ஷாம்புல வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் அந்த இலையெல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் வடிகட்டி ஊற்றிட்டு அந்த ஷாம்புவும் நம்ம கலந்து வந்த அந்த தண்ணியும் வந்து என்ன ஆகணும்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும் நம்ம கையிலலாம் பட்டாலே நல்லா வந்து நுரைக்கும் இப்போ வந்து நான் நொறைச்சி காட்டுறேன் பாருங்களேன் நீங்களே பார்த்தா நம்ம மாட்டிங்க இந்த லிக்விட மட்டும் நீங்கள் ஒரு வாரம் தொடர்ச்சியாக போட்டு நீங்கள் தலை குளிச்சு பாருங்கள் அடுத்த வாரம் வந்து உங்களோட முடி வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் தலையில் வந்து பேன் தொல்லை பொடுக்கு தொல்லை முடி கொட்டுற பிரச்சனை முடியில் வந்து சொட்டையாக இருக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நம்ம தலையில் வந்து பேன் மெயினாக இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா தண்ணியில் போல் ஹார்பிக்கை வந்து ஊற்றி பாருங்கள் காசு மிச்சம் அது எப்படின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஹார்பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா வந்து ஆட் இது போல் பொங்கி வரும் அந்த பொங்கி வர்றதை அப்படியே எடுத்து நம்ம இது போல் வாட்ரு கேனில் ஊற்றி வச்சுக்கலாம் போல் வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுட்டு அந்த வாட்ரு கேன் மூடியில் வந்து நல்லா வந்து ஓட்டையை வந்து போட்டு வச்சுக்கலாம் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டு சிங்க்கை வந்து ஒவ்வொரு வாட்டியும் கழுவும் போதும் வந்து அதில் உப்பு கரை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா சோப்பு போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா உப்பு கரை எதுவுமே இருக்கவே இருக்காது நம்ம சிங்க்கு பளிச்சின்னு எப்போவுமே இருக்கும் என்ன ஒன்று நம்ம வந்து இந்த ஹார்பிக்க அந்த தண்ணி மாவு போட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணணும்னா ஊற வைக்கணும் நம்ம போட்டுட்டு உடனே வந்து தேய்க்கக்கூடாது பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு இது போல் பளிச்சுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாஷ்மேஷின் பாருங்களேன் எந்த அளவுக்கு கருப்பாக அழுக்காக இருக்குது அதோட அந்த தண்ணி போற இடம் வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து இந்த பேஷனுக்கு வந்து இந்த லிக்விடு கூட வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம வீட்டில் எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சோப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா வந்து நான் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே எல்லா இடமும் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் மெயினாக அந்த தண்ணி போகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் வந்து இது போல் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் இந்த ஃப்ளஷ்ஷை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந் இந்த பாட்டிலை வந்து இந்த ஃப்ளஷ்குள்ளே போட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பாத்ரூம் வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது என்னாகும் அந்த ஹார்பிக் வந்து பாத்ரூமில் வரதுனால எந்த உப்பு உப்புக்கறையும் இல்லாத நம்ம பாத்ரூம் நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்பிக் கூட வந்து நம்ம என்னத்தை வந்து கலக்க போகிறோன்னா இப்போ வந்து பெனாயில் நான் வந்து இந்த ரோஸ் பெனாயில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட எந்த ஃபெனாயில் இருக்கோ நீங்கள் வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு அரை பாட்டில் ஒன் வீக்குக்கு பார்த்திங்கன்னா போல் ஒரு அரை பாட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம எப்போல்லாம் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபெனாயில் ஊற்றுறதுக்கு போல் இந்த லிக்விடை வந்து நம்ம ஊற்றினோம்னா நம்ம பாத்ரூமில் வந்து கரை அதுக்கப்புறம் கெட்ட நாத்தோ எதுவுமே இருக்காது நம்ம பாத்ரூமில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் கரை இல்லாமையும் இருக்கும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நெக்ஸ்ட்டு நம்ம பாத்ரூமில் இருக்க வாலி ஜக்கு எல்லாத்துக்கும் வந்து கரை வந்து ஏறி போயிருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் நம்ம சோப்பு போட்டு கழுவுனா கூட போகவே போகாது இந்த ஹார்பிக்கும் தண்ணியும் கலந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு இது போல் ஜக்கு பகட்டிலாம் கழுவுனிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு கரை கூட இருக்கவே இருக்காது வாங்க ராசி கலெக்ஷன்லேருந்து இன்னைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான குர்த்தி அனார்கலி குர்த்தி வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணுன்றவங்க கீழே ஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸில் எதனா ஒன்று பிடிச்சிருந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சூப்பரான அம்பர்லா டாப் வந்து நம்ம எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான குர்த்தி அனார்கலி குர்த்தி ஸ்லீவ் வந்து நீங்கள் உள்ளே இருக்கு இதில் கிட்டத்தட்ட மூணு கலர்ஸ்லேருந்து நாலு கலர் வரைக்கும் நினைக்கிறேன் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க கிளாத் ஃபுல்லாக சாட்டின் கிளாத்து மேலே வந்து எம்ப்ராய்டரிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் ராசிகள் ஆட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எதுன்னு மறக்காது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமானும் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் watching. கீப் சப்போர்ட்டிங் our சேனல் ராஷிகலாட்டா நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள்